हेलो फ्रेंड्स எல்லாருக்கும் வணக்கம் வாங்க இன்னைக்கு நம்ம சேனல்ல கோவக்காய் வச்சு ஒரு டிஃபரண்டான டேஸ்டியான டிஷ் எப்படி பண்றது அப்படினு பார்க்கலாம் நான் இதுக்கு வந்து ஒரு 1/2 கிலோ கிட்ட கோவக்காய் எடுத்துக்கேன் முதல்ல ஒரு கடாயை ஹீட் பண்ணி கொஞ்சம் எண்ணெய் விட்டு அதல கடுகு தாளிக்கணும் நல்லா கடுகு பொரிஞ்சதுக்கு அப்புறமா கருவேப்பிலை வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க நல்லா வதங்கனதுக்கு அப்புறமா இதுக்கு வந்து ஒரு சின்ன தக்காளி போதும் அந்த தக்காளியை நான் வந்து பேஸ்ட் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க வெங்காயம் வதங்கனதுக்கு அப்புறமா அந்த அரைச்சி வச்சிருக்க தக்காளி விழுத அது கூட சேர்த்து நல்லா அதோட பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா கிண்டி விட்டுருங்க இது வந்து நான் கோவக்காயை இந்த மாதிரி கட் பண்ணி குக்கர்ல வேக வச்சு ஒரு 2 விசில் வரைக்கும் விட்டு எடுத்துக்கேன் தக்காளி நல்லா வதங்கனதுக்கு அப்புறமா அந்த ஸ்மெல் எல்லாம் போனதுக்கு அப்புறமா வேக வச்சு எடுத்துக்க கோவக்காயை நம்ம அது கூட சேர்த்து அந்த பேஸ்ட் வந்து கோவக்காயோட நல்லா ஒட்டற அளவுக்கு நல்லா பிரட்டி எடுத்துக்கணும் இந்த மாதிரி நல்லா பிரட்டி எடுத்ததுக்கு அப்புறமா அது கூட உப்பு மஞ்சள் தூள் மிளகாய் தூள் எல்லாமே நம்ம இப்ப சேர்க்க போறோம் இது வந்து நம்ம தண்ணி சேக்காம செய்ய போறோம் பிரட்ன மாதிரி ரொம்ப நல்லா இருக்கும் ஒரு பிஞ்ச் மஞ்சள் தூள் நம்ம டேஸ்ட்க்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சம் நான் வந்து குழம்பு மிளகாய் தூள் வீட்ல அரைச்சது தான் எடுத்துக்கேன் நீங்க உங்ககிட்ட என்ன பொடி வகை இருக்கோ அது நீங்க சேர்த்துக்கலாம் நான் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பொடி சேர்த்துக்கேன் உங்களுக்கு காரம் ಜಾಸ್ತಿ வேணும் அப்படினா நீங்க இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம் நல்லா அது கூட பிரட்டி ரொம்பவே கொஞ்சமா ஒரு அரை டம்ளர் அளவு இது கூட நம்ம தண்ணி சேர்த்து கொஞ்ச நேரம் அந்த மசாலாலாம் சேர்ற அளவுக்கு கொதிக்க விட போறோம் ரொம்ப தண்ணி ஆட் பண்ணிடாதீங்க சலசலன்னு போயிடும் கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணி அந்த மசாலா சேர விடணும் அந்த கொதிக்கிற கேப்ல நம்ம தேங்காயையும் சோம்பும் சேர்த்து நல்லா பேஸ்ட் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்க கிண்டி விட்டு பாருங்க அந்த தண்ணி எல்லாம் ஓரளவு சுண்டி மசாலா எல்லாம் mix ஆயிருச்சு இந்த டைம்க்கு அப்புறமா நம்ம அரைச்சு வச்சிருக்க தேங்காய் விழுத அதுக்குள்ள சேர்த்துறலாம் இந்த மாதிரி தேங்காய் பேஸ்ட் போட்டு பண்ணா இது வந்து குழம்பு மாதிரி கூட நம்ம சாப்பாடோட பிணைஞ்சு சாப்பிடலாம் வெறும் தேங்காய் பூவா கூட போட்டு பிறட்டலாம் பொரியல் மாதிரி மட்டுமே நம்ம சாப்பிட்டுக்கிறதுக்கு இது கூட இந்த தேங்காய் அரைச்ச ஜார்ல கொஞ்சமா தண்ணி ஊத்தி அலசி ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு விட்டு கழுவி அந்த தண்ணியை இதில நான் சேக்கறேன் ரொம்ப தண்ணி சேர்க்க வேண்டாம் இந்த மாதிரி கதகதன்னு கொஞ்சம் கெட்டியா விட்டுறணும் நீ பாருங்க ஒரு 5 நிமிஷத்துக்கிட்ட நல்லா குதிச்சு சுண்டிருச்சு இந்த மாதிரி எடுத்தோம்னா ரொம்ப டேஸ்டா இருக்கும் கெட்டியா இது வந்து தோசைக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் சாதத்துக்கும் நல்லா இருக்கும் நான் இன்னைக்கு வந்து தோசைக்கு தான் எடுத்தேன் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கொத்தமல்லி தழை தூவி கூட நீங்க சர்வ் பண்ணலாம் நல்ல வாசனையா ரொம்ப டேஸ்டா டிஃபரண்டா இருக்கும் கோவக்காய் வச்சு நம்ம எப்பவும் பொரியல் மட்டும் தான் பண்ணுவோம் இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ